ஹலோ வாய்மஸ் டீச்சிங் க்ரானிக்கல் வியூவர்ஸ், நான் ஹேமா திருவாசகம். இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லேடிபக் பற்றி தான். லேடிபக்கோட சயின்டிஃபிக் நேம் வந்து காக்சினாலிடே. இதை பெரும்பாலும் லேடி பக்னு தான் நம்ம அழைக்கிறோம், ஆனால் லேடி பீட்டில்னு தான் அழைக்கணும். ஏன்னா இது பூச்சி வகையே கிடையாது, இது வண்டு வகையை சேர்ந்தது. எல்லா லேடி பக்கும் பிளாக் அண்ட் ரெட் கலரில் மட்டுமே இருக்கிறது இல்லை. இதோட கலர் காம்பினேஷன் பெரும்பாலும் கான்ட்ராஸ்ட் கலரில் தான் இருக்கும். சிலது மட்டும்தான் கருப்பு கலரை மட்டுமே கொண்டிருக்கும். லேடிபக்கோட ஆயுட்காலம் 1 வருஷம் வரைக்கும் அது வாழும். லேடிபக் வண்டு வகையானது சுமார் 5000 இனங்களை கொண்டிருக்கு. லேடிபக்கோட உணவே இதை விட சின்ன சைஸில் இருக்கிற எண்ணற்ற வகையான பூச்சிகளை கொண்டு திங்கிறது தான். அதனாலேயே லேடிபக் விவசாயிகளுக்கு தோழனாக ஆகிறாங்க. இது பூச்சிகளை மட்டும் திங்காது, சில வகை வண்டானது அந்த பூச்சிகளை மட்டும் இல்லை இலையும் சாப்பிட்டு அந்த பயிரையே நாசம் பண்ணிடும். லேடிபக் தன்னைத்தானே எதிரிகள் கிட்டேருந்து காக்கும் திறனுடையது. சில வார்னிங்கான கலர்களை காட்டி எதிரிகள் கிட்டேருந்து அது அவேராக இருந்துக்கும். லேடிபக் ஆனது கொத்து கொத்தாக முட்டையிடுற வகை. அதனால் இது நிறைய மரங்கள், செடிகள், கொடிகள், தாவரங்கள் இல்லை கடலோர பகுதிகளில் இது அதிகமாக காணப்படும். லேடிபக்கோட வாழ்க்கை முறையை நம்ம எப்படி அழைக்கிறோம் அப்படின்னா கேனிபாலிசம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். கேனிபாலிசம் அப்படின்னா தன்னுடைய ஆஃப் ஸ்ப்ரிங்கையே அது உணவாக எடுத்துக்கும். அதாவது முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும் சின்ன சின்ன வண்டுகளை அந்த முட்டையிட்ட வண்டே வந்து உணவாக எடுத்துக்கும். இன்ஃபேக்ட் தனக்கான உணவுக்காகவே லேடிபக் என்ன பண்ணுன்னா அதிகமாக முட்டையிட்டு அதையவே உணவாக எடுத்துக்கும். அதே உணவை தன்னுடைய குழந்தைகளுக்கும் பகிர்ந்து சாப்பிடும். லேடிபக் எறும்பு போல ஹைபர்னேட் வாழ்க்கை முறையை தான் பின்பற்றுது. அதாவது கோடை காலத்தில் அதோட உணவை எல்லாம் சேமித்து வச்சு மழை காலத்துலேயும் குளிர்காலத்துலேயும் அதை வந்துட்டு மறைஞ்சிருந்து உட்கொண்டு வாழும். லேடிபக்கு ரைட் அண்ட் லெஃப்ட் 2 விங்ஸ் இருக்குது. மேலே இருக்கிற ஓடானது ரொம்பவே ஹார்டாக இருக்கும். எதுக்காக அது ஹார்டாக இருக்குன்னா உள்ளே இருக்கிற விங்ஸை அது ப்ரொடெக்ட் பண்ணுது. சில வகை லேடிபக் தனக்குள்ள அல்கலாய்டு என்ற விஷத்தன்மை கொண்டுள்ளது. தனக்கு ஆபத்து வரும் வேளையில் மற்றவங்க மேலே இந்த விஷத்தன்மையை செலுத்தி அது தப்பிச்சிடும். இந்த மாதிரி எங்களுடைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா எங்கள் சேனலுடைய மற்ற பிளேலிஸ்ட்டையும் விசிட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் புதுசாக போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து சேரும்.